POCO F3 GT வந்து unboxing plus என்னோட first impressions வந்து நான் லாஸ்ட் ஷேர் பண்ணிருந்தேன் சோ அதை ஷேர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு nearly a month ஆக போகுது நினைக்கிறேன் சோ அது வரைக்குமே வந்து போனை நான் யூஸ் பண்ணிட்டேன் நானு அதுவும் பாத்தீங்கன்னா இந்த கேஸே வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரி yellowish ஆற அளவுக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வீடியோல வந்து அந்த 1 month ஓட யூசேஜ்ல நான் என்ன இது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணனா எனக்கு என்ன பிடிச்ச விஷயங்கள் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நீங்க நம்ம வீடியோல பார்க்கலாம் நான் கிருஷ்ணா நீங்க பார்த்துட்டு இருக்கிற கிருஷ்டாக்ஸ் தமிழ் வாங்க வீடியோக்கு போலாம் First, we will start with design. You have a glass body, you have a center metal frame, volume button arkatum seri and the power button arkatum seri mukkiyama andha vandha and the Magliv buttons arkatum so adume vandu romba nalla irukku appdin sollom additionally vandha infrared ungalku sensor kuduthirukanga na adu ella TVs layume try panna but enak work ala avare or LG TV la vandha enak work aachu so adu vandha andha unga TV ki work aachu na adu definitely useful na appdin solven mathapadi standard USB C irukku stereo speakers irukku so adu ellame vandha design perspective la vandha enak vandha pidichirukku appdin sollom na But in a design line, in a pudica the vision of Dina Pathingana and the back lavandu Pathingana and the slippery or banger slippery putting a phone libby watching in a day valiki to on the Vilandra. ஒரு டேபிள் மேல வச்சீங்கனா கூட வந்து அது அப்படியே ஸ்லைட் ஆயிட்டு கீழ விழுந்து ஒரு கிளாஸோ இல்ல வேற ஏதாவது உடையிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு சோ डेफिनेटலி இந்த நீங்க போன் வாங்குனீங்கனா ஒரு கேஸோ ஒரு ஸ்கின்னோ வந்து डेफिनेटலி மஸ்ட் அப்படி நான் சொல்றேன் நான் அது இல்லாம நீங்க யூஸ் பண்ணீங்கனா வந்து உங்களுடைய போனுக்கு பாதுகாப்புக்கு நீங்க உத்தரவாதம் கிடையாது அப்படி நான் சொல்றேன் நான் அது ஒண்ணுதான் வந்து எனக்கு டிசைன் பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு பிடிக்கலன்னு நான் சொல்றேன் நான் பட் ஒரு லக்கிலி வந்து பாத்தீங்கனா அந்த கேஸ்மே இருக்கட்டும் முன்னாடி அந்த ஸ்கிரீன் கார்டு ரெண்டுமே வந்து ப்ரீ அப்ளைட் screen guard and box லேமே வந்து அந்த கேஸ் இருக்கு சோ ஸ்ட்ரைட் அவே வந்து நீங்க போன் வந்த உடனே நீங்க எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அதுமே வந்து ஒரு நல்ல விஷயம் சைடு fingerprint sensor அது வந்து உங்களுக்கு இன் டிஸ்ப்ளே கிடையாது சோ அது வந்து ஒரு पर्सनल பிரெஃபரன்ஸ் தான் பட் எனக்கு வந்து சைடு மவுண்டட் பிடிச்சிருக்கு அது நல்ல ஃபாஸ்டாவும் இருக்கு அப்படி நான் சொல்வேன் நான் இப்படி வச்சீங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து அன்லாக் ஆயிருது சோ அது வந்து डेफिनेटலி வந்து வர்த் அப்படி நான் சொல்வேன் நான் சோ அடுத்து வந்து டிஸ்ப்ளே அண்ட் மீடியா ஒரு மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல இந்த ஃபோனோட ஒரு பெரிய 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 ஒரு ப்ளஸ் வந்து அந்த டிஸ்பிளே அண்ட் அந்த மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன் நான் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி அந்த டாட்டட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அது ஒரு 120Hz டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அமோல்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஹெச்டிஆர் 10 சப்போர்ட்டோடு இருக்குது ஒரு 10-bit பேனல் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பர்பாக இருக்குது டச் சாம்பிளிங் ரேட் வந்து 480Hz டச் சாம்பிளிங் ரேட் வேறு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது ஃபோன் உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குன்னு சொல்லுவேன் நான் ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு ஃபோன் நான் யூஸ் பண்ணுறேன் அது டெஃபினெட்லி வந்து அப்படி நம்ம தொட்டால் அப்படி சல்லு 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 சல்லுன்னு பறக்குது அண்ட் அந்த மீடியா எக்ஸ்பீரியன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும் ஒரு அமேசான் ப்ரைமாக இருக்கட்டும் உங்களுடைய யூடியூப் ஆப்பாக இருக்கட்டும் அது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் வரைக்கும் நீங்கள் வீடியோ ஸ்ட்ரீம் பண்ண முடியுது நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஹெச்டிஆர் சப்போர்ட்டுமே இருக்குது நீங்கள் ஒரு சில ஹெச்டிஆர் இருக்கிற மாதிரியான எபிசோட்ஸோ இல்லை ஒரு டிவி சீரீஸோ பார்த்தீங்கன்னா அதில் ஹெச்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயுமே வந்து ஹெச்டிஆர் வந்து நீங்கள் வீடியோ பிளேபேக் பண்ண முடியுது அண்டு ப்ளஸ் இதோட அந்த மீடியா எக்ஸ்பீரியன்ஸுக்குன்னு ஒரு ஹோல்சமாக இருக்கணும்னா சவுண்டு ஸோ அந்த ப்ராப்பர் ரெண்டு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்து வந்து பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பார்க்கும்போது ஒரு வீடியோ நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா வந்து உண்மையாகவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணும் ப்ளஸ் நீங்கள் அந்த ஒரு ப்ளூடூத் ஹெட்செட்டில் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட வந்து சூப்பராக இருக்கணுன்றதுக்காக எல்லா வகையான ப்ளூடூத் கோடெக்ஸுமே சப்போர்ட் பண்ணுறாங்க இன்க்ளூடிங் சோனியோட எல்டாக்கு ஸோ நான் ரீசெண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா XM3 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் நான் அதோட ரிவ்யூ வந்து நான் சீக்கிரம் போடுறேன் நான் ஸோ அந்த ஹெட்ஃபோன்ஸ்லாம் கனெக்ட் பண்ணும்போது எல்டாக் அந்த வித் அந்த ப்ளூடூத் கோடெக்கோடு பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன் நான் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபோனோட ஒரு மேஜர் அட்வான்டேஜ் வந்து அந்த டிஸ்பிளே அண்ட் அந்த மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவேன் நான்
ஸோ அடுத்து வந்து பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பெர்ஃபார்மன்ஸில் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு உள்ள வந்து மீடியா டெக்கோட டைமென்சிட்டி 1200 அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 6 GB ஆஃப் டிடிஆர் 4X ரேம் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுமே வந்து பார்த்திங்கன்னா யூஎஃப்எஸ் 3.1 இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இருக்கிறதுலே ஃபாஸ்டரான ஒரு ஸ்டோரேஜ் சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இருக்கும்போது உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படின்றதான் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா. ஸோ எஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக தான் இருக்குங்க. அதுவும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்கில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும், கேமிங் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சார் நம்ம கேமிங் ஃபோன் வாங்கியிருக்கமே, இந்த பப்ஜிலாம் சொல்கிறாங்களே நம்ம விளையாண்டு பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் விளையாண்டேன். ரொம்ப அடிக்டிவாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். அதுவும் அந்த மேக்லிவ் ட்ரிகர்ஸ்லாம் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்றது அதுக்கப்புறம் நான் தேடி, அதுக்கப்புறம் அந்த கேம் டர்போ மூலமாக வந்து அந்த மெனுவிலேருந்து நீங்கள் வந்து மேக்லிவ் ட்ரிகர்ஸ் வந்து நீங்கள் உங்களுடைய ட்ரிகர் பாயிண்ட்ஸுக்கு வந்து சூஸ் பண்ணி நீங்கள் செட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த பப்ஜி பற்றி அந்த ரெட் ஜோன்னா என்ன, இல்லை சார் உங்களுக்கு ப்ளே ஜோன்னா என்ன, நிறைய தடவை ப்ளே ஜோன்லேருந்து எந்த பக்கம் ஓடி இது சாகிறது. ஸோ அந்த மாதிரி அந்த நியூஆன்சஸ் அந்த பப்ஜி பற்றியும் நிறையா தேடி தெரிஞ்சுக்கிட்டு நான் விளையாண்டேன். சில டைம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிக்டிவாக இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 5-6 hours கண்டினியூஸாகலாம் விளையாண்டேன் நான். கிட்டத்தட்ட ஒரு மார்னிங் 100% பேட்டரி எடுத்துகிட்டு ஒரு 5-6 hours நம்ம விளையாண்டுட்டு பார்க்கும்போது ஒரு 16% பேட்டரி வந்து இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து கேமிங்கில் வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்குது. பப்ஜியில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா HDR அண்ட் அல்ட்ரா அந்த செட்டப்பில் தான் வைக்க முடியுது. நீங்கள் அல்ட்ரா HD சூஸ் பண்ணால் இன்னும் ஆப்ஷன் உங்களுக்கு வரல அப்படின்ற மாதிரி தான் சொல்லுது. ஸோ ஃப்ரேம் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளையாடும் போது ஒரு 40 அந்த மாதிரி தான் இருக்குது. எக்ஸாக்ட்லி நான் பார்க்கல, அப்பப்போ வந்து மேலே அந்த கேம் டேபிளில் போய் பார்க்கும்போது ஒரு 30-40 ஃப்ரேம் ரேட்ஸில் வந்து இருக்குது. பட் கேம் பிளேவை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே, எந்த ஒரு ஸ்டட்டர்ஸ் எதுவுமே நான் ஃபேஸ் பண்ணல, ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. கொஞ்சம் கால் ஆஃப் டியூட்டியுமே ஃபஸ்ட் டைமில் அதுவுமே வந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணேன், அதுலேயுமே வந்து எனக்கு எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஸோ கேமிங்க்கு இந்த ஃபோன் வந்து ஒரு டெஃபினெட்லி வந்து ஒர்த்தான ஃபோன் அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ அடுத்து பர்ஃபார்மன்ஸ்னால் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வருவோம். ஸோ இன் ஜென்ரல் யூஐயில் வந்து எனக்கு எந்த ப்ராப்ளமுமே வந்து இது வரைக்கும் வரலன்னு சொல்லணும், நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கலி வந்து ஸ்டோரேஜ் ரிலேட்டடாக அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸ்டோரேஜோட ரீசெட் ரைட்ஸ் செக் பண்ணுறதுக்கு ஆப் இருக்குது. அதில் ஒரு ஆப்பை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு செக் பண்ணேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரீச் வந்து கிட்டத்தட்ட 1161 MBPS வரைக்கும் ரீட் இருக்குது. ரைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 284 MBPS வரைக்கும் வந்து ரைட் ஸ்பீட் இருக்குது. ஸோ யூஎஃப்எஸ் 3.1 வந்து இது ஒரு நல்ல ஸ்பீடு தான் அப்படின்னு சொல்லணும். பட் நான் என்னோடய இனிஷியல் இம்ப்ரெஷன் பார்த்துருந்தீங்கன்னா இது வரைக்கும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதில் அந்த வாட்ஸ்அப் இஷ்யூ வந்து நான் சொன்னேன் நான். வாட்ஸ்அப் கிட்டத்தட்ட 28 GBக்கு வந்து டவுன்லோட் ஆக வேண்டி இருந்தது மீடியா எல்லாமே. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆனதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் இமேஜஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெரிய சைஸ் ஃபைல்னால் டக்குன்னு வந்து டவுன்லோட் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால தான் வந்து அந்த டிலே அப்படின்றத நான் வந்து லேட்டாக தெரிஞ்சுக்கிட்டேன். பட் எகைன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ஒரு 8000 images இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் போய் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஸ்லோவாக இருது, ஹேங் ஆகிடுது. அது ப்ராப்பராக வந்து இண்டெக்ஸிங் பண்ணி அந்த ஸ்டோரேஜ் ஆக்சஸ் பண்ணுற டாஸ்க் எல்லாமே வந்து ரொம்ப அடி வாங்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த வாட்ஸ்அப்பில் போனால் கூட அந்த மேனேஜ் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அதில் போயிட்டு ஒரு சில குரூப்ஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 MB இல்லை 400 MB இருக்கிறது கூட அந்த மீடியாவை நான் ஸ்வைப் பண்ணி நான் சர்ச் பண்ணேன்னா ஒவ்வொரு இதுக்குமே வந்து அப்படியே ஹேங் ஆயிடுது. நீங்கள் நான் அதுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் போட்டிருக்கேன் நான், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்வைப் பண்ணுறீங்க ஹேங் ஆயிடுது. கிட்டத்தட்ட ஒரு 30 seconds 1 minute அந்த மாதிரி 3 minutes அந்த மாதிரிலாம் கூட வெயிட் பண்ணாலுமே வந்து அது திருப்பி லோட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகுது. இது வந்து ஒரு மேஜர் இஷ்யூஸ். இது எனக்கு தெரிஞ்சு எந்த யூடியூபருமே கவர் பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா அவங்களோட ஜென்ரல் அவங்க எல்லா ஃபோன்ஸுமே ரிவ்யூ பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோட இதில் வந்து இந்த வாட்ஸ்அப் டெஸ்டிங் இருக்கிறதுக்குன்னா வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் இது வந்து டே டு டே யூசேஜில் எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இன்றைக்கி அந்த ஃபார்வர்ட் மெசேஜஸ் வீடியோஸ் எல்லாமே வரது எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அப்படிங்கும்போது அந்த மீடியா ரிமூவ் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே வந்து ரொம்ப பேசிக் நீட். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் ரொம்ப அடி வாங்குது. நான் வந்து ஆப்வியஸ்லி ஐஃபோனோட கம்பேர் பண்ண முடியாது. பட் ஸ்டில் நான் ஐஃபோனோட எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து டக்குன்னு இருக்குது. கிட்டத்தட்ட 2 நம்பருமே வந்து ஒரே குரூப்பில் தான் இருக்குது, ஒரே அளவு சைஸு ஒரே மீடியா தான் இருக்குது. பட் அதில் வந்து டக்குன்னு வந்துடுது. பட் இதில் ரொம்ப ஹேங் ஆகுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அசூஸ் ஃபோன் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இத்தனைக்கு இஎம்சிசி இஎம்எம்சி ஸ்டோரேஜ் தான். அதில் ஸ்வைப் பண்ணால் கூட
ஸ்டட்டர், அதாவது கொஞ்சம் லோட் ஆகிட்டு இமீடியட்டாக வந்துடுது, பட் இந்த மாதிரி ஹேங் ஆகிறது கிடையாது. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மேஜர் இஷ்யூவாக வந்து நான் பார்க்குறேன். அது என்ன ரீசனுக்காக வந்து இந்த இஷ்யூ வருது, இதர் இது வந்து ஸ்டோரேஜா இல்லை வாட்ஸ்அப் ஆப்னால பிரச்சனையா, பட் ஆப்னாலுமே நான் ஃபைல் ப்ரௌசர் மூலமாக போயிட்டு அந்த மீடியா நான் லோட் பண்ணால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹேங் ஆகுது. ஸோ ஸ்டோரேஜில் இஷ்யூவா, சிபியூவா, இல்லை பேசிக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயே இஷ்யூவா அப்படின்றது வந்து எனக்கு டெஃபினெட்லி தெரில. ஸோ இந்த ஃபோன் வாங்கியிருக்கீங்க யாராவது, நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணீங்களா, இல்லை என் ஃபோனில் மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்றது ஏதாவது தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். நான் அடுத்து வந்து நான் இன்னொரு வியர்டான இஷ்யூ பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேம் மேனேஜ்மெண்ட்டில். இப்போ நம்ம ரீசெண்ட் ஆப்ஸ் போயிட்டு நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு கிளியர் ஆப்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா, இது வரைக்கும் நான் பார்த்துட்டு இருந்த எல்லா ஃபோன்லேயுமே பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஸ் எவ்வளோ ஓப்பன் ஆயிருக்கும், கம்ப்ளீட்டாக எல்லாமே அட்ட ஸ்ட்ரெச்சில் வந்து கிளியர் ஆயிரும். பட் இந்த ஃபோனில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அப்பங்க அந்த ஸ்க்ரீனில் வந்து ஒரு சில ஆப்ஸ் காமிக்குதுன்னா அது மட்டும்தான் கிளியர் ஆகுது. திருப்பியும் நீங்கள் ரீசெண்ட் ஆப்ஸ் போனீங்கன்னா இன்னும் அதுக்கு முன்னாடி இருந்த ஆப்ஸ்லாம் திருப்பி லோட் ஆகி அங்கே வந்து காமிக்குது, திருப்பி நீங்கள் கிளியர் கொடுக்கணும். அதுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் அந்த மாதிரிலாம் கிளியர் போகிறீங்கன்னா ஒரு 4-5 தடவை வந்து நீங்கள் கிளியர் கொடுக்குற மாதிரி இருக்குது. அது வந்து பேசிக்கலி ஒரு ஓஎஸ் பக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி அது ஃபியூச்சர் அப்டேட்டில் சால்வ் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். இந்த நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும், அதுவுமே வந்து ஒரு வியர்டு இஷ்யூவாக இருக்குது. அது என்னன்றது எனக்கும் தெரியல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு வியர்டாக ஃபேஸ் பண்ணுறது டார்க் மோடில். ஸோ டார்க் மோட் வந்து இன்றைக்கி எல்லா ஃபோன்ஸ்லையுமே, அதுவும் அமோல்டு அப்படிங்கும்போது டார்க் மோட் வந்து எல்லா ஃபோன்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது, இதுலேயுமே அவைலபிளாக இருக்குது. ஈவன் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கூட இருக்குது, அதுலேயுமே நீங்கள் செட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, கலர் ஸ்கீமு. ஸோ அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் டார்க் மோட் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா ஒரு சில அப்ளிகேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் பிளாக்காக இருக்கிறது எல்லாமே வந்து ஒயிட்டாக மாறணும், மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டார்க்காக தெரியணும். ஸோ அதாவது ஸ்பெசிஃபிக்கலி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பெல்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து லைக்கு இல்லை ரிப்ளை பண்ணுறது அந்த மாதிரி பட்டன்ஸ்லாம் ஒயிட்டில் இருக்கணும். ஆனால் ஓப்பன் பண்ணிங்கன்னா மொத்தமாகவே வந்து பிளாக் ஆகிடுது, எக்ஸப்ட் ஃபார் அந்த கேரக்டர்ஸ், அதாவது அந்த லெட்டர்ஸ் அந்த மெசேஜஸ் இருக்கு இல்லையா அது மட்டும் ஒயிட் ஆகுது, பட் கீழே இருக்கிற பட்டன்ஸ் எல்லாமே வந்து பிளாக் ஆகிடுது. ஸோ இப்போ நம்ம டார்க் மோட் வச்சுட்டு அது அந்த பட்டன் எங்கே இருக்குன்றது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி நீங்கள் ட்விட்டர்லையுமே பார்த்தீங்கன்னா டார்க் மோட் செட் பண்ணிட்டு ட்விட்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற இந்த பட்டன்ஸ் அந்த ப்ளஸ் அந்த பேக்கு அந்த இது இருக்கு இல்லையா அதுவுமே வந்து பிளாக்ல தான் இருக்கு. ஸோ அப்படி ட்விட்டர் ஓப்பன் பண்ணும்போது அப்போ நீங்கள் கீழே பேக் இதெல்லாமே வந்து ஒரு அசம்ஷனில் தான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த டார்க் மோட் ஆப்டிமைசேஷனுமே வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அதுவும் ஒரு சில அப்ளிகேஷன்ஸில் இந்த ஸ்பெசிஃபிக்லி இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அடுத்து வந்து ஒரு ரெண்டு தடவை வந்து என்னோடய ஃபோன் வந்து இந்த 1 month யூசேஜில் ஹேங் ஆகிட்டு வந்து ரீஸ்டார்ட் ஆச்சு. அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்ளிகேஷன் வந்து நான் ஓப்பன் பண்ணுறப்போ தான். ஒரு தடவை வந்து சோனி லிவ் ஆப், இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியா இங்கிலாந்து மேட்ச் போயிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அது அப்பப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போது ஒரு தடவை அப்படியே ஹேங் ஆயிடுச்சு. ஆப் ஓப்பன் பண்ணோடனே அப்புறம் நான் ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகி தான் வந்தது. அதே மாதிரி ஒரு தடவை நெட்ஃப்ளிக்ஸ் ஓப்பன் பண்ணேன், அப்பயுமே அந்த மாதிரி தான் வந்தது. ஸோ இதெல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஓஎஸில் சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு நான் ஃபேஸ் பண்ண ஃபீல் பண்ணுறேன். நான் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து மியூஐன்றதுனால யூஸ்ஃபுல்லாகவே அந்த மியோட ஆப்ஸ் எல்லாம் இருக்கும், அதனால் நமக்கு தேவையில்லை, நம்ம யூஸும் பண்ணுறதில்ல, அது ரிமூவும் பண்ண முடியாது. பட் அது ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒரு சின்ன ஓஇஎம் அன்லாக், ஐ மீன் யூஎஸ்பி டிபேக்கிங் மட்டும் எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்குன்னு அதை பற்றி நான் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். சேம் ப்ரொசீஜர் நான் ஃபாலோ பண்ணேன். நான் அது வந்து அதை வச்சு நமக்கு தேவையில்லாத ஆப்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ண முடியுது. முன்னே இருக்கிற மாதிரி அந்த மீ ப்ரௌசர் அதெல்லாம் வந்து இப்போ கிடையாது, ஏன்னா மீ ப்ரௌசர் எல்லாமே வந்து இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க, அதனால் அதெல்லாம் கொடுக்கல. ஸோ மற்ற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது, அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுங்கள், எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுமே வராது. அதாவது ஃபியூச்சர் அப்டேட்ஸ் பற்றி பார்க்கலன்னா இது வந்து பேசிக்கலி போக்கோ பிராண்டோட ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எஃப் சீரீஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபோன் வாங்கின உடனே வந்து அந்த ஜூலை அப்டேட் வந்துருந்தது, பட் இப்போ ஆகஸ்ட் வந்தாச்சு, இது வரைக்கும் ஆகஸ்ட் செக்யூரிட்டி அப்டேட் அது வரைக்கும் வரல. பட் ஹோப்ஃபுல்லி கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட் அப்டேட்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த 1 month வேறு அப்டேட்ஸ் எதுவுமே வரல இது வரைக்குமே. இது வந்து ஒரு 5G ஃபோன். 5G ஃபோனுக்கு போது நம்மளா 5G பேண்ட்ஸை பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கு. பட் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5G வந்து ஒரு 2 பேண்டு தான் இருக்குது. ஸோ மற்ற இதெல்லாம் கம்பேர் பண்ணது இப்போ Note 2 இருக்கட்டும், இப்போ லான்ச் பண்ணியிருக்கிற மோட்டரோலா ஃபோன் செட்டாக இருக்கட்டும், அதில் எல்லாமே நிறையா பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இது 5G வாங்குகிற ஃபோன் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. அடுத்து வந்து பேட்டரி அண்ட் சார்ஜிங் பற்றி பார்க்கலாம். பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5065 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா 67 W சார்ஜர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிம் தான் நான் போட்டு யூஸ் பண்ணேன். ப்ளஸ் வந்து என்னோட யூசேஜ் எப்படி இருக்குன்னா மேக்ஸிமம் சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா வாட்ஸ்அப் வந்து கிட்டத்தட்ட டெய்லி ஒரு 1000 மெசேஜ் ஏகப்பட்ட குரூப்பில் இருக்கேன், அது நிறையா வரும் நோட்டிஃபிகேஷன்ஸு. ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து ட்விட்டர் நிறையா நான் அடிக்கடி போய் போய் அந்த இது பார்த்துட்ருப்பேன். ஃபேஸ்புக் நான் பார்த்துட்ருப்பேன். இன்ஸ்டாகிராம் அடிக்கடி ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஆப்ஸோட யூட்டிலைசேஷன் வந்து எனக்கு ஜாஸ்தி, என்னோட யூசேஜ் ஜாஸ்தி.
ப்ளஸ் வந்து வீடியோ கால்ஸ் பண்ணுறது, வாட்ஸ்அப் வீடியோ கால்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால்ஸ் பேசுறது. ஸோ இதெல்லாம் தான் என்னோடய யூசேஜ் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதில் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு நாள் காலையில் நான் வந்து சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20% இருக்கும்போது நான் சார்ஜ் போட்டேன்னா 1 hour ஆகுது எனக்கு 100% ஆகிறதுக்கு. ப்ளஸ் என்னோடய யூசேஜ் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வரைக்கும் சாலிடாக ஒரு 1 day வந்து டெஃபினட்டாக வருது. ஸ்க்ரீன் ஆன் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6+ hours வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் வருது. ஸோ பேட்டரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்குது. சார்ஜிங்குமே வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ அந்த அதுவுமே அந்த இண்டிகேட்டர் எல்இடி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த எல்இடி இண்டிகேட்டர் வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 20 இருக்கும்போது ரெட் கலராக இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் 20+ வரப்போ வந்து எல்லோ கலராக இருக்கும், அதுக்கப்புறம் 90+ வரப்போ க்ரீன் ஆயிரும். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 100% வந்துருந்தால் அந்த எல்இடி ஆஃப் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் கூட நீங்கள் வந்து அது பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாக பேட்டரி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பேட்டரி அண்ட் நல்ல ஸ்க்ரீன் ஆன் டைம் இருக்கிற ஃபோன் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேமரா. இந்த ஃபோனோட ஒரு பெஸ்ட் எப்படின்னா அந்த வந்து மீடியா கன்சப்ஷன் அண்ட் டிஸ்பிளே சொல்லணும், அதே மாதிரி அதோட ஒரு ஒர்ஸ்ட் அப்படின்னா கேமரான்னு தான் சொல்லணும். ப்ரைமரி கேமரா 64 megapixel, 8 megapixel வைடு, 2 megapixel மேக்ரோ, அப்புறம் ஃப்ரண்ட் வந்து 16 megapixel கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைமரி கேமராஸ் மட்டும் நம்ம வச்சுக்கலாம், அது ரெண்டும் வேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ப்ரைமரி கேமராவை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி இனிஷியல் இம்ப்ரெஷனில் சொன்ன மாதிரி நல்லா பிரைட் லைட்டில் எடுக்கும்போது ஃபோட்டோஸ் ஓகே, டீசெண்டாக வருது, ஆள் இருந்தாலுமே வந்து ஸ்க்ரீன் டோன்ஸ் எல்லாமே ஓகே, கொஞ்சம் சேச்சுரேட்டடாக இருக்குது, கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆம்ப் அப் பண்ணி காமிக்குது. இன்ஃபேக்ட் நம்ம ஏஐ ஆஃப் பண்ணி நம்ம பியூட்டி மோட்லாம் ஆஃப் பண்ணாலுமே வந்து கொஞ்சம் வந்து கூட்டி காமிக்குது, பட் தட்ஸ் ஃபைன். பட் ஆனால் அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லணும். நைட் மோடில் நைட் ஃபோட்டோஸ் எடுத்தாலுமே வந்து அதுவுமே நல்லா இல்லை, நைட் சைட்டில் எடுத்தாலுமே வந்து ஒரு பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் இல்லை. கேமரா வீடியோ இருக்குது ஓகே, ஒரு 4K வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுக்கலாம், பட் ஓகே அது வந்து ஓகேவான குவாலிட்டியாக தான் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா 16 megapixel வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஒஸ்ட்டுங்க, சுத்தமாக நல்லா இல்லை அப்படின்னு சொல்லணும். ஃபோட்டோஸ் எடுத்தால் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, ஒரு நல்லாவே இல்லை ஃபோட்டோஸ். டைனமிக்ரே பின்னாடி கொஞ்சம் வெளிச்சம் இருந்ததுன்னா அதெல்லாம் கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட்டாக தான் வந்து காமிக்குது. ஸோ நான் கேமராக்காக வாங்குகிறேன் அப்படின்னு வந்து டெஃபினட்டாக யாருமே வாங்க முடியாதுன்னு சொல்லணும். ஸோ இன்னும் எனக்கு வந்து ஒஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மீடியா டெக் ப்ராசஸரு. ஸோ இவன் வந்து ப்ராசஸர் நல்லா இருந்தாலுமே வந்து ஜிகேம் மாடியூல்ஸோட அவைலபிலிட்டி வந்து ரொம்ப இல்லை, ஐ மீன் சுத்தமாக இல்லை. நான் ஒரு 2 ட்ரை பண்ணேன், அதுவுமே கிராஷ் ஆகுது. ஜென்ரலியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் இருக்கிற ஃபோன்ஸுக்கு வந்து ஜிகேம் போட்டிங்கன்னா எப்படியும் செட் ஆயிரும், அது வந்து இன்னும் நம்ம கேமரா வந்து நல்லா பண்ணி கொடுக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ இது வந்து கேமரா ஆல்ரெடி வந்து நல்லா இல்லை, ஸோ அதில் ஜிகேமும் போட முடியல அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து இன்னுமே அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தான் தெரியுது அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ கொஞ்சம் சாம்பிள்ஸ் அண்ட் வீடியோஸ் பற்றி போட்டிருக்கேன் நான், நீங்கள் பாருங்கள். அடுத்து வந்து கால் குவாலிட்டி அண்ட் செல்ஸ் ரிசப்ஷன். ஸோ அதில் பொறுத்த வரைக்கும் எந்த இஷ்யூஸுமே இல்லைங்க, நான் நிறையா கால்ஸ் அட்டன் பண்ணேன் நான், எந்த இஷ்யூமே இல்லை. ப்ராக்சிமிட்டி சென்சர் இஷ்யூ கூட இல்லை, நீங்கள் காலில் வச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிடுது, நடுவில் ஆன் ஆகிறது அந்த மாதிரி இஷ்யூ இல்லை. அது வரைக்கும் இப்போ அந்த பக்கம் இருக்கிறவங்களுமே எதுவுமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல, அதுவுமே நல்லாயிருக்கு. லவுட் ஸ்பீக்கரில் நீங்கள் இப்போ வச்சிங்கன்னா கூட வந்து நல்லாயிருக்கு, மைக் குவாலிட்டியுமே வந்து நல்லாயிருக்கு. ஸோ அதனால் வந்து ரிசப்ஷன் இதில் வந்து வோல்ட்டியும் இருக்குது, ப்ளஸ் வந்து கேரியர் அக்ரிகேஷனுமே இருக்குது, அப்புறம் ஓ வைஃபையுமே இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. ஈவன் ஓ வைஃபைங்கும் போது என்னோடய ஐஃபோனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறையா தடவை அந்த கால் ட்ராப்ஸ் ஆச்சு, பட் அது அந்த மாதிரி கூட வந்து இதில் எந்த இஷ்யூமே வந்து நான் ஃபேஸ் பண்ணல. கம்ப்ளீட்டாக வந்து ஓ வைஃபை நிறையாவே யூஸ் பண்ணேன் நான், எந்த இஷ்யூமே இல்லை. ஸோ அந்த விதத்தில் இந்த ஃபோன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் யார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கேமிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, கேமிங் நீங்கள் நிறையா விளையாடுறீங்க, ப்ளஸ் உங்களுக்கு மீடியா கன்சப்ஷன் நிறையா நீங்கள் ஃபோனில் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த ஃபோன் வந்து டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல். கேமரா வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இல்லை, நீங்கள் மேனேஜ் பண்ணிக்குவீங்க அப்படின்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவில் டெஃபினெட்லி இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாம். ஸோ இதுதாங்க இந்த 1 month என்னோட யூசேஜில் என்னோட தாட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த ஃபோன் பற்றி வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் நான். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.